ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் லவ்லி இன்னும் காயினோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அண்டு வந்துட்டு இந்த ஒரு காயினில் வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம பார்க்குற ப்ராஜெக்ட் வந்து லவ்லி இன்னும் ஃபினான்ஸ், சரிங்களா? ஸோ இவங்களோட டோட்டல் சப்ளை அப்படின்னா வந்து 60 ட்ரில்லியன், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நிறையாவே பேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ப்ளஸ் வந்து இவங்க வந்து ரீசெண்ட் டைமில் வந்து எத்தீரியம் பிளாக் செயினுக்கு வந்துட்டு பிரிட்ஜு கொண்டு வந்தது, ப்ளஸ் செட்டிக்ஸ் ஆடிட்டு, ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்தாலுமே வந்துட்டு ஸோ லவ்லி இன்னும் பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரேடிங் வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், பட் மேபி வந்துட்டு இந்த காயின் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? ஸோ பிட்மார்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 26,000 டாலருக்கு தான் ட்ரேட் ஆகுது, ஹார்ட்பீட்டில் $20,000, பேன்கேக்ஸ் அவ்வளோ $15,000 தான், சரிங்களா? ஸோ இதில் ஆல்டைம் ஹை வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒரு சில ட்ராபேக் இருக்க தான் செய்யுது லவ்லின்னு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காயின் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சேம் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க, டீசென்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த காயின் வந்து ப்ரைஸ் வந்து பெருசாக எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ லவ்லின்னு வந்து $1 ரீச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ கரண்ட்லி வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இந்த காயின் வந்து ஒரு 1 ருபியாவது வந்து அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பட் ஆனால் வந்து இது ஒரு நல்ல லாங் டேர்ம் நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மற்றபடி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து மேபி நிறைய வந்து பம்ப் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மற்றபடி வந்துட்டு இப்போ பை பண்ணலாமா ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான், ஸோ பண்ணுறதும் பண்ணாதும். பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த காயின் லாங் டைமுக்கு தான் செட் ஆகும், ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் அவ்வளோ பெருசாக ப்ராஃபிட் பார்க்க முடியாது, ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து நிறையா பார்ட்னர்ஷிப்ஸு அண்டு வந்து நியூவான விஷயங்கள் ஏதாவது ஆட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து நல்லா பம்ப் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இங்கேருந்து ஒரு 2-0 வேணால் கட் ஆகுமே தவிர வந்துட்டு அதை தாண்டி போகிறது கஷ்டம்னு சொல்லிட முடியாது. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் மேபி. ஸோ அது ஃப்யூச்சரோட அப்டேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுதான் லவ்லி இன்னும் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டைம் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு காயின், சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.